அன்பார்ந்த மாணவச்செல்வங்களே, உங்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று நாங்கள் உணவு சமிபாட்டின் அடுத்த கட்டம், அதாவது சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சலும் மலமாக வெளியேற்றுதல், அதாவது சமிபாடடையாத உணவுகளை மலமாக வெளியேற்றுதலும் சமிபாட்டு தொகுதி தொடர்பான நோய்களையும் இன்றைய பகுதியில் பார்க்க போகின்றோம். சரியா? ரைட். ஓகே. முதலாவது நாங்கள் கடைசியாக ஏற்கனவே பார்த்த உணவு சமிபாடெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? இப்போ நண்டே நாங்கள் உணவு சமிபாடுன்ற விஷயத்துக்கு போகிறோம். சரியா? ரைட். இந்த உணவு சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சுறதுக்காக சிரத்தல் அடைந்த பகுதி என்றால் சிறுகுடல். உணவு சமிபாட்டுக்காக, சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சலுக்காக சிரத்தல் அடைந்த பகுதி எது? சிறுகுடல். சரிதானே? அப்போ இந்த சிறுகுடலில் நாங்கள் உணவு சமிபாட்டை இன்னும் வினைத்திறனாக செய்கிறதுக்காக சில இசைவாக்கங்களை கொண்டிருக்கு. சிறுகுடல் சில இசைவாக்கங்களை கொண்டிருக்குது. சரிதானே? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சிறுகுடல் ஒரு நீளமான பகுதி, கிட்டத்தட்ட 7 மீட்டர் நீளமான பகுதி. இந்த 7 மீட்டர் நீளமாக இருக்கிறன்றதுக்கு காரணமே, சரியே, என்ன காரணம்? கிட்டத்தட்ட அந்த சிறுகுடல் இப்படி நீளமான பகுதியாக இருந்தால் உணவு நீண்ட நேரம் இந்த சிறுகுடலுக்களால் பயணிக்கும். அப்போ நீண்ட நேரம் இப்படி பயணிக்கேக்கில் அகத்துறிஞ்சுறதுன்ற அளவு கூடும். அப்போ அதுதான் நோக்கம். சரியா? சிறுகுடல். அப்போ நாங்கள் இனி பார்க்க போகிறது, இந்த சிறுகுடலில் என்ன அகத்துறிஞ்சல் வினைத்திறன் அதிகரிக்கிறதுக்காக, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, இன்க்ரீஸ் இட்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட்ஸ். சரிதா? சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சுறதுக்காக என்னென்ன வினைத்திறனான அம்சங்களை, இசைவாக்கங்களை கொண்டு கொண்டு பார்ப்போம். முதலாக பாருங்க, நீளமான குழாயாக இருத்தல், பீயிங் அ லாங் டியூப், நீளமான குழாயாக இருத்து. கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர்? கிட்டத்தட்ட 7 மீட்டர் நீளமான ஒரு நீளமான குழாயாக இருத்து. உட்புற சுவரில் மடிப்புகள் காணப்படுது. இப்போ இதில் என்ன சொல்ல மாட்டோம், உட்பக்க சுவர் இப்படி மடிஞ்சு போயிருக்கும். சரிதானே? மடிஞ்சு போயிருக்கும். சரியா? ரைட். சடைமுளைகளை கொண்டிருத்தல். இந்த மடிந்த பகுதிகளுக்குள்ள பார்த்துக்கொண்டீங்கன்னா சடைமுளைகள் இருக்கும். இப்படி 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 சடைமுளைகள் இருக்கும். சடைமுளைகளை சொல்கிறது வில்லிஸ்ன்னு சொல்லி கொள்ளுவோம். அங்கே இருக்குது இந்த இறக்கு வில்லி. சரிதா? ப்ரெசன்ஸ் ஆஃப் வில்லி. சரிதானே? அப்போ முதலாவது பீயிங் அ லாங் டியூப், அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஃபால்ட் இந்த இன்னவால், அதாவது உட்பகுதி சுவர்கள் மடிப்படைஞ்சிருக்கிறது. அடுத்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வில்லிஸ். அடுத்த மைக்ரோவில்லி. மைக்ரோவில்லின்னு சொன்னோம்னா இந்த சடைமுளைகள் இருக்கு தானே, சடைமுளைகள் இந்த மேற்பகுதியில் பிறகு மேலும் சிறிய 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 நுண் சடைமுளைகள். மைக்ரோவில்லியன்னா என்னென்னு சொல்கிறது, நுண் சடைமுளைகளை கொண்டிருக்கும். சரிதானே? நுண் சடைமுளைகளை கொண்டிருக்கும். இப்போ நாலாவது இசைவாக்கம் பார்த்துட்டு, அடுத்தது மெல்லிய மேலநிலையத்தால் படலிடப்பட்டிருக்கும். நீங்கள் மேலநிலையம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கள். மேலநிலையத்தின் தொழிற்பாடு சொல்லி சுரத்தல், அகத்துறிஞ்சல், பாதுகாத்தல் ரெண்டுலாம் படிச்சிருப்பீங்கள். அதில் அந்த அகத்துறிஞ்சல்ன்றது இதுதான். மேலநிலையத்தால் படலிடப்பட்டிருக்கிறதால இலகுவாக என்ன செய்யப்படுது? கூறுகள் அகத்துறிஞ்சப்படுது. அடுத்தது குருதி விநியோகம் மிகச்சிறந்த அளவில் இருக்கும். அதிக அளவு குருதி விநியோகம் இருக்குது. ஹைலி வெஸ்குலரைஸ்டு, மிகச்சிறந்த குருதி விநியோகம் இருக்குது. மிகச்சிறந்த குருதி விநியோகம் இருக்க போகுது. அப்போ இந்த இசைவாக்கங்கள் அடிக்கடி கேள்வியில் கேட்குறவன் இப்படி ஆறையும் கேட்க மாட்டான், ஒரு 2 அல்லது 3. சரிதானே? 1 அல்லது 1 2 3 கேட்கலாம். சரிதானே? அப்போ 1, நீளமான குழாயாக இருத்தல், பீயிங் அ லாங் டியூப். 2வது, உட்புறச்சுவரில் மடிப்புகள் இருக்கிறது. மற்றது சடைமுளைகளை கொண்டிருக்கிறது, வில்லிஸ். மற்ற மைக்ரோ வில்லிஸ் நுண் சடைமுளைகளை கொண்டிருக்கிறது. அடுத்தது மேலநிலையத்தால் இருக்கிறது. சிறந்த விதில் குருதி விநியோகம் இருக்கிறது. இவ்வளவு இனத்துக்கு வரப்போது அங்கண்ட சிறு உடல் கொண்டிருக்கு அகத்துறிஞ்சல் வினைத்திறனை அதிகரிக்கிறதுக்காக சிறு உடல் கொண்டிருக்கிறேன் என்ன இசைவாக்கம், சிறு உடல் கொண்டிருக்கிறேன் என்ன இசைவாக்கம். சரியா? ரைட். ஓகே. அடுத்தது பார்த்துக்கொள்ளும். சரியா? அடுத்தது பார்த்துக்கொள்ளும். இந்த சிறு உடலில் அகத்துறிஞ்சப்படுறது, இப்போ நாங்கள் ஏற்கனவே சமிபாட்டு விளைவுகள் பார்த்துறாங்களே இல்லோ, அதில் அகத்துறிஞ்சப்படுறது என்னென்னு பார்ப்போம். சரியா? அதாவது சிறுகுடல், அந்த சடைமுளைகள் இந்த பகுதி அங்கால இருக்க பார்த்துட்டுக்கிறோமே, ஒரு படத்தை பார்த்து. சரி, இது இந்த படம் சிறுகுடல் இல்லை இருக்க சடைமுளைகள்ன்ற படம். இந்த சிவப்பு மஞ்சளாக, சிவப்பு நீளமாக காட்டியிருக்க பகுதிகள் குருதி மயிர் குழாய்கள், பிளட் கேபிலரிஸ்ன்னு சொல்கிறது. இந்த மஞ்சள் பகுதியை சொல்கிறது பாட்கலன்கள், பாட்கலன். மற்ற இதை சொல்கிறது, இதை சொல்கிறது, இந்த சிவப்பு இதாக காட்டியிருக்க சொல்கிறது குருதி மயிர் குழாய்கள். இதில் இந்த மேலே இருக்கிற பகுதி தானே என்ன, இந்த எப்பிடெர்மல் செல்ஸ் இருக்குது இல்லை, இந்த எப்பித்திலியல் செல், மேலணி கிழங்கு. சரிதானே? மேலணி கிழங்குகளாக இருக்கும். சரியா? ரைட். ஓகே. அப்போ இதில் இந்த சிவ நீளம் சிவப்பால் காட்டியிருக்க குருதிமை குழாய்களால் என்னென்ன அகத்துறிஞ்சப்படுது? சரியா? ரைட். இதுதான் பார்க்க போகிறோம். சரியா? இதில் பாருங்கள், இதில் அமினோ ஆசிட், அமினோ ஆசிட் என்ன, அமினோ அமிலங்களும். சரிதானே? மோனோசக்ரைட், மோனோசக்ரைட் ஒரு இதுகள், என்ன பல்சக்ரைட்டின்ற
எளிய கூறுகள். ஏன்னா குளுக்கோஸ் கலெக்டோஸ் ஃப்ரக்டோஸ் இருக்குல்ல, இந்த இதுகள் மினரல்ஸ் விட்டமின்ஸ், அதாவது விட்டமின்கள் மின இதுகள் என்னத்தால் அகத்துறிஞ்சப்படும், குருதிமை குழாய்களால் அகத்துறிஞ்சப்படும். அப்போ இவ்வளவு பகுதி இவ்வளவும் என்னத்தால் அகத்துறிஞ்சப்பட போகுது, குருதிமை குழாய்களால் அகத்துறிஞ்சப்பட போகுது, அதாவது பிளட் கேபிலரிஸ் இதுதானே குருதிமை குழாய்களால் அகத்துறிஞ்சப்படுறது. இதில் இருக்கிற இந்த கிளிசரோலும் ஃபேட்டி ஆசிட்டும் என்னத்தால் அகத்துறிஞ்சப்படும், பாற்கலன்களால் அகத்துறிஞ்சப்படும், லெக்டியலன்னு சொல்லிக்கொள்வோம். பாற்கலன்கள் என்னென்னு சொல்லிக்கொள்வோம், சரிதான், பாற்கலன்கள் என்னென்னு சொல்லிக்கொள்வது லெக்டியலன்னு சொல்லிக்கொள்வது. அதால் என்ன அகத்துறிஞ்சப்படும், கொழுப்பமிலமும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படும். அப்போ சிறு உடலில் அகத்துறிஞ்சலுக்காக இருக்கிற வினைத்திறனான அமைப்பு அந்த சடமுலை, சடமுலையில் ரெண்டு கலன்கள் பிரதானமாக இருக்குது, ஒன்று குருதிமை குழாய்கள், குருதிமை குழாய்களால் என்ன அகத்துறிஞ்சப்படுது, அப்போ பிரதானமாக ஒரு சக்கரைட்டுகள் ரெண்டு போடலாம், குளுக்கோஸ் ரெண்டு போட்டாலும் ஏற்கக்கூடியன்னு சொன்னால் ஏண்டா பிரதானமாக வாரது குளுக்கோஸ் சரிதானே. அது தவிர அமினோ அமிலங்கள் விட்டமின்கள் மினரல்கள் இவ்வளோ மினத்தால் அகத்துறிஞ்சப்படும், குருதிமை குழாய்களால் அகத்துறிஞ்சப்படும். மற்ற பாற்கலங்களால் அகத்துறிஞ்சப்படுறது என்ன, கொழுப்பமிலமும் கிளிசரோலும் பாற்கலங்களால் அகத்துறிஞ்சப்படும், கொழுப்பமிலமும் கிளிசரோலும் என்னத்தால் அகத்துறிஞ்சப்படும், பாற்கலங்களால் அகத்துறிஞ்சப்படும். சரியா, ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். சரி, இது பார்த்துட்டோம் இருக்கவே, ஏன்னா அதாவது ஒரு சடமுலையின் அமைப்பு பார்த்து என்னது இந்த பகுதிகளால் அகத்துறிஞ்சப்படுறது என்ன, அதாவது ஒரு சக்கரைட், அமினோ அமிலம், என்ன மற்றது விட்டமின், மற்றது மினரல். இது பார்க்கலனால் அகத்துறிஞ்சப்படுறது என்ன, கொழுப்பமிலமும் கிளிசரோலும், கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படும் என்று பார்த்துட்டோம். சரியா, ரைட், ஓகே. அடுத்த பாருங்கோ, சரியா, அடுத்த நாங்கள் பார்த்தோம். அப்போ சிறு உடலில் கிட்டத்தட்ட 7 மீட்டர் நீளமான தாண்டி வந்து இப்போ பெருங்குடலுக்கு வந்துட்டு, பெருங்குடல் பார்த்துக்கொண்டீங்கன்னா குருட்டு குடலில் தொடங்கி சீக்கிரம்னு சொல்ல குருட்டு குடலில் தொடங்கி குதத்தில் முடியும், ஏனஸில் முடியும், விளங்குதானே. இது எதை மாதிரி, சிறுகுடலை மாதிரி நீளமான குழாய் அல்ல, சிறுகுடலை மாதிரி நீளமான குழாய் அல்ல. பெரும்பாலான சமிபாட்டு விளைவுகள் சிறுகுடல்லையே அகத்துறிஞ்சப்பட்டுடும். மிச்சமாக வார அந்த சமிபாடடையாத மீதிகள் கூறுகளில் இருக்கிற நீரை அகத்துறிஞ்சுற வேலையை தான் இந்த இவர் செய்வர், யார் செய்வர், பெருங்குடல் செய்வர். நீரை உடல் சமநிலைக்கு, நீர் சமநிலைக்கு தேவையான நீரை அகத்துறிஞ்சுற வேலையை தான் என்ன செய்யும், இந்த பெருங்குடல் அமைப்பு செய்யும். அதோட இந்த பெருங்குடலில் விட்டமின், பயோட்டினண்ட விட்டமின், பயோட்டினண்ட விட்டமின் உற்பத்தி செய்யப்படும். அங்கே இருக்கிற சில பாக்டீரியா கண்ட உதவியோட பயோட்டின், பயோட்டின் பானா பயோட்டின் என்ற விட்டமினும் உற்பத்தி செய்யப்படும். சரிதானே, ரைட், ஓகே. அப்போ இந்த பெருங்குடலில் இருக்கிற பிரதான தொழிற்பாடு நீரை அகத்துறிஞ்சல். நீர் என்ன செய்கிறது, அகத்துறிஞ்சல். சரியா, நீர் என்ன செய்கிறது, அகத்துறிஞ்சல் தான் இந்த பெருங்குடலில் இருக்கிற பிரதான தொழிற்பாடு. அதோடு சேர்த்து தான் அந்த பயோட்டின் என்ற விட்டமினே உற்பத்தி செய்யப்படும். சரியா, அப்போ இந்த பெருங்குடலுக்களால் இது விரைக்கில் எங்கே அந்த உணவு கூழ் விரைக்கில் நீர் பெருமளவு அகத்துறிஞ்சப்படுறதால அந்த உணவு கூழ் குறைத்திண்மமாக மாறிடும். குறைத்திண்மம்ன்ற செமி சொலிட்டன்னு சொல்லிக்கொள்ளும். என்னென்னு சொல்லிக்கொள்வது, செமி சொலிட். அந்த செமி சொலிட்டை தான் நாங்கள் என்னென்னு சொல்லிக்கொள்வோம், மலம்னு சொல்லிக்கொள்வோம். மலம் ஒரு கழிவு பொருள் இல்லை, ஃபேக்கல் மெட்ட, சரிதானே. மலம் ஒரு கழிவு பொருள் அல்ல. எங்கெண்ட உடலில் இருக்க கழிவு பொருள் தெரியும் உங்களுக்கு, ஒன்று ஜூரின் சிறுநீர், ரெண்டாவது எக்ஸ்கேலியார் வெளிச்சுவாச வழி, மூன்றாவது ஸ்வெட், ரெண்டாவது என்ன வியர்வை. இந்த மூன்றும் தான் எங்கெண்ட உடலில் இருக்க கழிவு பொருள். மலம் ஒரு கழிவு பொருள் இல்லை, அதோடு சேர்ந்து சில நுண்ணங்கிகள் பித்த நிறப்பொருட்கள் போன்றவை வெளியேறலாம். சரிதானே, ரைட். மற்றும்படி மலத்தை ஒரு கழிவுப் பொருளாக கொள்கையில் 2-3 தடவைகள் பாஸ் பேப்பரில் கேட்ட கேள்வி. சரிதானே, ரைட். இப்போ இந்த பெருங்குடல் தொடங்குகிற இடத்துல, பெருங்குடல் தொடங்குகிற இடத்துல உங்களுக்கு அந்த முதல் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. சரிதானே, இந்த பெருங்குடல் இப்படியே வந்து சிறுகுடல் வந்து அப்படியே இஞ்சால பெருங்குடல் போப்பதில்லை, ஏன்னா இப்படியே பெருங்குடல் தொடங்குகிற இடத்துல இப்படி ஒரு சின்ன ஒரு அமைப்புன்னு இருக்கும், சின்ன ஒரு டியூப் மாதிரி. இந்த அமைப்புக்குத்தான் பேர் குடல் வளரி. என்ன பேர், உடல் வளரி. இது சொல்கிறது ஒரு பிளைண்ட் பார்ட்டன்னு சொல்லிக்கொள்ளும். பிளைண்ட் பார்ட்டன்டா எங்கண்ட உடலுக்கு பயன்பாடற்ற பகுதி, பயன்பாடற்ற பகுதி இந்த குடல் வளரி. சரிதானே, இதை சொல்லிக்கொள்வோம் அப்பெண்டிக்ஸ் என்று சொல்லிக்கொள்வோம். என்னென்னு சொல்கிறது, அப்பெண்டிக்ஸ். இது ஒரு தேவையற்ற பகுதி. இதுக்கு என்ன நடக்குமெண்டாடாப்பன், இப்போ நாங்கள் இந்த சிறு உடலுக்களால் வருகுதானே, இந்த உணவு கரைசலாக வருகுதானே, அதில் சில சமீபாடடையாத அந்த கல் மாதிரியான அமைப்புகள் வந்து இதுக்குள்ளே விழுந்துடும். விழுந்து இது வீங்க வலிக்கிட்டுதுண்டா, இன்ஃபெக்ட் ஆகிட்டுண்டா, அதால் வாரதான் என்ன, குடல் வளரி அழற்சி, அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லிக்கொள்வோம். சரியே, என்னென்னு சொல்லிக்கொள்வோம், அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லிக்கொள்வோம். அதாவது அந்த அப்பெண்டிக்ஸ் குடல் வளரி பாதிக்கப்பட்டால், பாதிக்கப்பட்டு வீங்கினா, சரிதானே, வார அந்த நிலைமைக்கு தான் என்னென்னு சொல்லிக்கொள்வது, குடல் வளரி அழற்சி, அப்பெண்டிசைட்டிஸ்.
சரிதானே? அதை வெட்டி அகட்டினாலும் எங்களுக்கு அதால் பாதிப்புகள் இல்லை. விளங்குதானே? அப்போ முதலாவது பெருங்குடல் அண்டா என்னென்று பார்த்து குருட்டு குடலில் தொடங்கி எங்கே முடியும்? குதத்தில் முடியும். ஏன்னா சீக்கம் டு எண்ட் அப் வித் ஏனஸ் ஏன்னா மற்றது பார்த்துக்கொண்டீங்கன்னா அது அந்த தொடங்குற இடத்தடியில் ஒரு பிளைண்ட் பாட் உண்டு, பயன்பாடற்ற பகுதி இருக்கும். அதுக்கு பேர் அப்பெண்டிக்ஸ், உடல் வளரி. அது தொட்டுக்குள்ளாகினா, வீங்கி தொட்டுக்குள்ளாகினா வரது குடல் வளரி அழற்சி. சிறு உடலுக்குள்ள பெருங்குடலுக்குள்ளால் உணவு திரள் போயக்கில், உணவு கூழ் போயக்கில், அதில் இருக்கிற தேவையான அளவு பெருமளவு நீர் மீளாக துறிஞ்சப்படுவதால் அந்த உணவு கூழ் குறை திண்மமாக மாற்றப்படும், செமி சொலிட்டாக மாற்றப்பட்டு ஃபேக்கல்மெட் அதாவது மலமாக என்ன செய்யப்படும், வெளியேற்றப்படும். சரிதானே? இதுதான் எங்கே நடக்கிற விஷயம், பெருங்குடலில் நடக்கிற விஷயம். சரியே? அப்போ இதோட எங்கண்ட உணவு சமிபாட்டு தொகுதின்ற முழு விஷயம் முடிச்சுது. சரியே? இப்போ நாங்கள் கடைசியாக ஒரு வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோவில் திருப்பி நாங்கள் படித்த அவ்வளோத்தையும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணி கொண்டு வருவோம். சரிதானே? அப்போ முதலாவது உணவு சமிபாடு நடந்தது, அது போன செஷனில் படிப்பிச்சுனா இந்த செஷனில் சமிபாட்டு விளைவுகள் சிறு உடலால், சிறு உடலின் சடமுலைகளால் எப்படி அகத்துறிஞ்சப்படுது, பிறகு மிச்சமாக இருக்கிற சமிபாடடையாத பகுதிகளில் இருக்கிற நீர் மீளாக துறிஞ்சப்பட்டு அதாவது செமிசொலிட் அதாவது குறைத்தின்மமாக மலமாக வெளியேற்றப்படும்ன்ற விஷயம் மட்டும் பார்க்கும். இனி அடுத்த நான் பார்க்க போகிறது இந்த சமிபாட்டு தொகுதியோட சம்மந்தப்பட்ட சில நோய்கள். சரியா? முதலாவது நோய் பார்த்துக்கொண்டிங்கன்னா இந்த இறப்பை அழற்சி, மற்றது மலச்சிக்கல், நெருப்பு காய்ச்சல், வயிற்றோட்டம், கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லிக்கொள்ளும், இறப்பை அழற்சி, கன்ஸ்டிபேஷன் சொல்லிக்கொள்ளும், மலச்சிக்கல், நெருப்பு காய்ச்சல், தைபாய்ட், டயரியா, வயிற்றோட்டம். இந்த நோய்கள் சமிபாட்டு தொகுதியோடு சம்மந்தப்பட்ட நோய்கள். சரிதானே? த டிசீஸ் அண்ட் டிஸோர்டர்ஸ் அசோசியேட்டட் வித் த டயஸ்டிவ் சிஸ்டம், ரிலேட்டடோ அசோசியேட்டட் ரெண்டு மூன்று தானே. சரிதானே? அதாவது அதோட தொடர்பட்ட சில இதுகளை பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த நாலு நோய்களையும் என்னென்ன நோய், அதன் அறிகுறி என்ன வரும், என்ன காரணத்தால் வருதுன்னு பார்த்தோம்னா போதும். சரியா? முதலாவது நாங்கள் என்னத்தை பற்றி பார்ப்போம், கேஸ்ட்ரைட்டிஸை பற்றி பார்ப்போம், இறப்பெழச்சியை பற்றி பார்ப்போம். கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு பார்த்துக்கொண்டீங்கன்றா முதலாவது கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றா நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது எங்கண்ட குடலில் சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இந்த இறப்பை இந்த சீதமொழிப்படையை அரிக்கும். அரிக்கிறதால வார ஒரு வீங்குற நிலைமைக்கு தான் பேர் என்ன, இறப்பெழச்சி, கேஸ்ட்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்னர் லைனிங் ஆஃப் மியூஸ்கஸ் ஆஃப் ஸ்டொமக், அதாவது இறப்பையின் உட்பக்கச்சுவர் இன்ஃப்ளமேஷன் அரிப்புக்குள்ளாகிற நிலைமைக்கு தான் என்ன பேர், கேஸ்ட்ரைட்டிஸ். சரிதான்? இறப்பே அழைச்சி. சரிதானே? ரெண்டு விஷயமும் ரெண்டு மீடியத்துலேயும் நந்திருக்கப்பேன், கவனித்து கொள்ளணும். சரியா? ரைட். இறப்பை அழைச்சி நோ என்ன, கேஸ்ட்ரைட்டிஸ். இதன் அறிகுறிகள் என்று பார்த்துக்கொண்டீங்கண்டா, ஒன்று புளிப்பு சுவை தொண்டைக்கு வாரமாக இருக்கும், புளிச்சு 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 தொண்டைக்கு வாரமாக இருக்கும். சரிதானே? ரெண்டாவது இறப்பையில் ஒரு எரியமாய் ஃபீலிங், பேர்னிங் ஃபீலிங், ஒரு எரியமாய் ஃபீலிங் ஒன்று இருக்கும். சரிதானே? ஒரு இறப்பையில் புளிப்பு சுவை தொண்டைக்கு வாரமாக இருக்கும், ரெண்டாவது இறப்பை எரியமாக இருக்கும். இதுக்குரிய காரணங்கள் என்று பார்த்துக்கொண்டீங்கன்னா, முதலாவது காரணம் என்று பார்த்துக்கொண்டீங்கன்னா நாங்கள் செய்கிற பிரதான பிழை, படிக்கிற பிள்ளைகள் வேலைக்கு போகிறார்கள் செய்கிற பிரதான பிழை இந்த கால உணவை தவிர்க்கிறது. இரவு உணவு உட்கொண்டு கிட்டத்தட்ட கால உணவும் தவிர்த்து விட்டோம் சொன்னோன்னா, மத்திய உணவு அல்லது ஒரு நாங்கள் இன்டர்வல் டைமுக்கு சாப்பிட்றோம்னு சொன்னோன்னா 10 மணி அதுக்கு இடையில கிட்டத்தட்ட 10-12 மணித்தாலும் கேட்போம். அப்படி ஒரு பெருமளவு விடவழியில் அந்த இறப்பை உணவில்லாமல் இருக்கேக்கில்ல, உணவின் உட்பக்க சுவர் என்ன செய்யப்படப்போ அரிப்படைஞ்சு அரிப்படைஞ்சு தான் இந்த பிரச்சனை வரப்போ. முதலாவது காரணம் என்ன, உணவு எடுப்பதை தவிர்த்தல், ஸ்கிப்பிங் மீல்ஸ். ரெண்டாவது அளவுக்கு அதிகமான கமிலக்காரத்தன்மையான உணவுகளை எடுக்கிறது, ஸ்பைசி ஃபுட், ஸ்பைசி ஃபுட் அப்படியான இதுகளை அசிடிக் ஸ்பைசி ஃபுட்டை அதிக அளவில் எடுக்கிறது. மூன்றாவது எக்ஸசிவ் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சியூம்ஷன், அதாவது அளவுக்கு அதிகமான மது மற்றும் போய்த்தல் பாவனை. சரிதானே? மூன்றாவது மன அழுத்தம். ஏன் இந்த மன அழுத்தம்னு சொல்லணும்டா, மன அழுத்தம்னு சொல்கிறது எங்களோட சமிபாட்டின் இதை கோளாறு பண்ண தொடங்கும், சீராக்கு அதாவது ஒரு அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். சரியா? ரைட்டா? விளங்குதல்ல? அப்போ இவ்வளவும் சரிதானே, அதாவது இறப்பை அழைச்சிக்குரிய காரணங்கள் விளங்குதோடாப்பன். அப்போ இறப்பை அழைச்சிக்குரிய காரணங்கள் என்ன, இந்த நாலு காரணமும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஸ்கிப்பிங் மீல்ஸ், அதாவது உணவு எடுக்கிற தவிர்க்கிறது, அடுத்தது அமிலகாரத்தன்மையான உணவுகளை எடுக்கிறது அதிக அளவில், மன அழுத்தம், மற்றது அளவுக்கு அதிகமான மது மற்றும் போய்த்தல் பாவனை. சரிதானே? ரைட். ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது, சரியே, முதலாவது கேஸ்ட்ரைட்டிஸ் பார்த்துட்டோம், அடுத்தது கன்ஸ்டிபேஷன், ரெண்டாம் மலச்சிக்கல். கன்ஸ்டிபேஷன் ரெண்டாம் என்ன, மலச்சிக்கல், மலத்தை வெளியேற்றும் போது ஒரு கடினத்தன்மையை உணர்றதுதான் மலச்சிக்கல். மலம் வெளியேற்றிக்கலாம், கஷ்டப்பட்டு வெளியேற்ற நிலைமைக்கு தான் என்னென்னு சொல்கிறப்ப மலச்சிக்கல். சரிதானே? அதில் கிடக்கு. சரிதான? மலமானது திண்ம நிலையை அடைவதனால் வெளியேற்றுவது கடினமான நிலைமைக்கு தான் என்ன பேர், மலச்சிக்கல். அப்போ மலச்சிக்கல் அறைகுறியண்டா நாங்கள் மலம் வெளியேற்றும் போது ஒரு கடினத்தன்மையை உணர்தல், அவ்வளோதான். சில சந்தர்ப்பங்களில்
இந்த கடினத்தன்மை வெளியேற்றப்படுறதால நாங்கள் கூடுன ஃபோர்ஸ் ப்ரெஷரை கொடுத்து நாங்கள் வெளியேற்ற முற்படைக்கல. அது சிலவில் அந்த மூலவியாதி ஒன்றொண்ட நாளடைவில் கொண்டு வரலாம். மூலவியாதி ஒன்றொண்ட நாளடைவில் கொண்டு வரலாம். சரிதானே? அப்போ இந்த மலச்சிக்கலன்றதும் நாங்கள் ஒரு பிரதான இந்த உணவு செயல்பாட்டோட தொடர்பட்ட நோய். அதுக்குரிய காரணம் என்று பார்த்துக்கொண்டீங்கன்னா, முதலாவது குறைந்த உணவு நேர்த்தன்மை உள்ள உணவு எடுக்குது. அதாவது பழங்கள் மரக்கறிகள் எடுக்காம வருது. மரக்கறிகள் பழங்கள் அதிகளவு நேர்த்தன்மை இருக்குது, விளங்குதல்லோ. அப்போ குறைந்தளவு எது நேர்த்தன்மை உள்ள உணவு எடுக்கிறது, இந்த லோ டைரி ஃபுட் இருக்குதானே. மற்றது தேவையான அளவு நீர் எடுக்காமது, நாட் டேக்கிங் ரிக்வயர்ட் வால்யூம் ஆஃப் வாட்டர். எங்களோட உடலுக்கு சராசரியாக 1.5 லிட்டர் தேவை. அது வெயில் காலம்னா இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படும். எங்கள்கிட்ட நீரிழப்பு கூட தானே. அப்போ நீரிழப்பு கூட இருந்தால் அதுக்கேற்றபடி தேவைக்கேற்றபடி உணவை என்ன சாரி நீரை எடுக்காமல் விடுறது. அடுத்தது மலங்கழித்தலை தாமதப்படுத்தல், முக்கியமான விஷயம். காலையில் எழும்பி எங்கள் அன்றாட செயற்பாடுகள் இதுவும் கட்டாயம் இருக்கணும். மலங்கழித்தல் சரிதான, மலங்கழிக்காமல் நாங்கள் அதை தாமதப்படுத்தி கொண்டு போய்க்கல. இந்த பிரச்சனை, இந்த ஹார்ட்னஸ் ஆகிற பிரச்சனை, திண்மநிலை அடைகிற தன்மை அதிகளவில் இருந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தும். சரியே விளங்குதல்லோ? சரி, அப்போ இந்த மூன்று காரணங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, அதாவது என்ன, ஒன்று நேர்த்தன்மையான உணவுகளை அதிகளவில் குறைந்த நேர்த்தன்மை உள்ள உணவை உள்ளெடுக்கிறது, ரெண்டாவது தேவையான அளவு நீரை உள்ளெடுக்காமை, மற்றது மலங்கழித்தலை என்ன செய்கிறது, தாமதப்படுத்துறது. சரியே, அடுத்தது பார்க்க போகிறோம் தைபாய்ட். தைபாய்ட்ன்றதப்பன் இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், சல்மொனல்லா தைபி. சரிதானே? இந்த அண்ட பாக்டீரியாவால் பரவுற நோய். இது பொதுவாக இப்போ எந்த காலத்தில் ஏற்படும்னா, மேரி காலத்தில் ஏற்படும். ஏன் மேரி காலத்தில் ஏற்படுதுண்டா, இந்த தொற்றுக்குள்ளாகின நீர் பெரும்பாலும் நாங்கள் பொது வழிகளில் மலங்கழிக்கிறது சரிதானே, அல்லது மலசல கூடங்களை பொருத்தமான முறையில் பின்பற்றாமை, அப்படியான இதுகளால் அந்த தொற்றுக்குள்ளாகின ஒரு நோயாளின்ற மலத்தில் இருந்து அந்த நோய்க்கிருமி பரவத் தொடங்கும். அந்த நோய்க்கிருமி போய் நோய் என்ன இன்னொரு நீர்நிலைகளை அடைஞ்சு அந்த நீர்நிலைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது சரி, அந்த நீரில் குளிக்கல, அந்த நீரில் நீந்தேக்கில்ல, இல்லை அந்த நீரை குடிக்கல சரிதானே. அப்போ அப்படியான உணவுகள் அல்லது தொற்றடைந்த உணவை நுகர்றதில் எப்படி அந்த இன்ஃபெக்டட் இருக்குது, அவற்ற மலம் இருக்குத்தானே, அந்த தொற்றடைந்த நோயாளியில் இருந்த மலத்தில் இருந்து ஈக்கள் மூலம் உணவை நாங்கள் உணவை மூடி வைக்காம அப்படிங்கள அந்த உணவில் வந்து இதண்டைகளை என்ன செய்யலாம், அந்த நோய்க்கிருமி பரவலாம். அப்படியான சந்தர்ப்பங்களால் இந்த நெருப்பு காய்ச்சல் நோய் ஏற்படும். சரியா, நெருப்பு காய்ச்சல் நோய் ஏற்பட்டால் பாருங்கள், ஏற்படுற அறிகுறிகளை பாருங்கள், கைகள் கால்களில் வலி ஏற்படுதல், பெயினின் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், அதிக அளவுக்கு அதிகமான தலையடியும் காய்ச்சல், ஹெட்ஏக் அண்ட் ஃபீவர், விளங்குதானே. மற்ற பார்த்துக்கொண்டிங்கடா, சில நேரத்தில் வயிற்றுளைவோட வயிற்றோட்டம் இருக்கலாம் இந்த இதில், எங்கே நெருப்பு காய்ச்சல், விளங்குதானே. அப்போ நெருப்பு காய்ச்சல் ஏற்படுத்துகிற நுண்ணங்கி தெரியும், அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், என்ன ஒரு பாக்டீரியா நோய் சரிதான், அதுன்ற காரணம் தெரியும், அறிகுறியும் தெரியும் சரிதானே. இது பிரதானமாக தொற்றடைந்த நீருக்கூடாக பரவுற நோய். அதெல்லாம் பெரும்பாலும் எங்கே இதுன்றது, மேரி காலங்களில் இது பரவிக்கொள்ளும், மேரி காலங்களில் என்ன செய்யும், பரவிக்கொள்ளும். கடைசியாக இருக்கிற நோய் டயரியா, வயிற்றோட்டம். என்ன நோய்? வயிற்றோட்டம்ன்றது டயரியா. சரியா, அப்போ இந்த டயரியான்றது பார்த்துக்கொண்டீங்க, எங்கள்ட உடலுக்கு இல்லை, உடலில் இந்த வைரஸ் பாக்டீரியா ஒட்டுண்ணி போன்றவை தொற்றுக்குள்ளாவதன் மூலம் ஏற்படுற ஒரு வீக்க நிலைமைக்கு தான் என்ன பேர், வயிற்றோட்டம். அந்த வயிற்றோட்டத்தால் வர விளைவு என்னென்னா இருக்குமெண்டா, திரவ நிலையில் அதாவது பெருங்குடல் தான் பெருமளவு பாதிக்கப்படும். சரியா, அப்போ திரவ நிலையில் மலம் வெளியேற்றப்படும். அந்த திரவம் எங்கே, நீர் குறிப்பிட்ட அளவு நீர் புறப்புறான மிதத்தில், அதாவது உரிய முறையில் மீள் அகத்துறிஞ்சப்படாமல் சரிதானே, உணவு பெருங்குடலின்ற செயற்பாடு குழம்புறதால் அந்த மலம் என்னவா வெளியேற்றப்படும், திரவ நிலையில் வெளியேற்றப்படும். சரி, என்ன நிலையில் வெளியேற்றப்படும், திரவ நிலையில். அதுக்குரிய காரணம் இதுகள் தான், இந்த பொது வழியில் மலம் கழிக்கிறது, மற்றது திறந்த நிலையில் விற்கிற உணவுகளை வாங்கி சாப்பிட்ற கடைகளில் இந்த ரோட் சைடுகளில் வச்சு விற்கிற, அதாவது மூடப்படாமல் பொருத்தமான பாதுகாப்பு சுகாதார முறைகள் இல்லாமல் விற்கிற உணவுகளை இதுன்றது, மற்றது மாசடைந்த நீரை பெறுகிறது. மாசடைந்த நீர் என்ன செய்கிறது, பெறுகிறது. மாசடைந்த நீர் ஏற்கனவே சொன்னான், மலக்கழிவின் மூலம் மாசடைந்த நீரில் அதிகளவு அந்த நோய்க்கிருமிகள் இருக்கும். சரியே, அப்போ இவ்வளவும் தான் என்ன எங்கண்ட இந்த உணவு சமிபாடுன்ற பகுதியின்ற விஷயம். நாங்கள் ஏற்கனவே இதுகள் என்ன உணவு சமிபாடு அதுன்ற இது பார்த்து கடைசியாக நோய்களும் பார்த்துட்டு, இப்போ நோய்கள் நாளும் கிளியர் தானே, நோய்களை உங்களுக்கு என்ன நோய் நிலைமை என்று தெரிஞ்சு அதுன்ற அறிகுறி அது ஏற்படுறதுக்குரிய காரணம் அவ்வளோ தெரிஞ்சால் காணும். நாலு நோய் இருக்குது, என்ன ஒன்று, கேஸ்ட்ரைட்டிஸ் சிறப்பு அழைச்சி, கன்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல், டயரியா வயிற்றோட்டம், தைபாய்ட் நெருப்பு காய்ச்சல், விளங்குதல்லோ. அப்போ இந்த நாலு நோய்கள். இப்போ நாங்கள் இந்த கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த வீடியோ இருக்க பார்ப்போம். இதில் நான் படிப்பிச்சதை அப்படியே இருக்க திருப்பி ரிவைஸ் பண்ணி கொண்டு போகிறோம். சரி தானே, படிப்பிச்சதை கடைசியாக ரிவைஸ் பண்ணி கொண்டு போகிறோம். சரியா, ரைட், ஓகே. இது பாருங்கள் ஒரு சமிபாட்டு தொகுதின்ற அமைப்பை காட்டுது.
சரியே இந்த சமிபாட்ட தொகுதியின் அமைப்பில் பாருங்கோ இதுகளெல்லாம் குறிச்சாச்சு. பக்கல் கவிட்டி, இது ஆங்கில மொழி மூலத்தில் வரேன், நான் தமிழில் சொல்கிறேன். பக்கல் கவிட்டி, பேரன்சண்டா, தொண்டை, ஈசோஃபகஸ், கலம், ஸ்டொமக், இரப்பை, பெங்கிரி, சதை, லிவர், ஈரல், கோல் பிளாடர், பித்தப்பை. ஈரலில் இருக்குது, பித்தத்தை சேமித்து வச்சுக்கிறேன் என்ன இதில் பாருங்க. சரியா, ரைட். இதில் முதலாவது எங்கே போகுதுண்டா, வாய்க்குழிக்கில் உணவு போகுது. வாய்க்குழிக்கில் உணவு போகுதல்லோ என்ன, வாய்க்குழிக்கில் உணவு போய் பற்களாலே அரைக்கப்படுது. சரிதானே, என்னத்தாலே அரைக்கப்படுது அப்பன், பற்களால் உணவு அரைக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த இங்கே பாருங்கள் பற்களால் அரைக்கப்படுற தெளிவாக தெரியுது. பற்களால் அரைக்கப்பட்டு உணவு என்ன செய்யப்படுது, உமிழ்நீரோடு சேர்ந்து கலக்குது. உமிழ்நீரோடு சேர்ந்து நாக்கு கலக்குது, என்ன நாக்கு கலந்து என்ன செய்யுது, ஒரு உணவு திரளியாக்கி என்ன செய்யும், சரியா, உணவு திரளியாக்கும். சரி, என்னவாக்கும், உணவு திரளியாக்கும். சரியா, ரைட். இந்த உணவு திரளியாக்கல உங்களுக்கு தெரியும் என்ன, அந்த உமிழ்நீரில் இருக்கிற அமைலேசன நொதியத்தால் என்ன நடக்கும், ரசாயன சமிபாடும் நடக்கும், ரசாயன சமிபாடும் நடக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த உணவு திரளை, சரியா, உணவு திரளை எங்கே போகுது, இது கூடாக, இது கூடாக இந்த பாருங்க, உணவு திரளை வருது, இதில் இருக்க தெளிவாக தெளிவாக இந்த பாருங்க, ரைட். சரியா, இப்போ திருப்பி ஒரு அடுத்து காட்டுறேன் பாருங்க. சரியா, இந்த உணவு திரளை வருது, இந்த ஈசோஃபகஸ் எபிக்லோட்டிஸ் மூடுது பாருங்க, இந்த மூடுது எங்கே போகுது, களத்துக்குள்ளே போகுது. இந்த களத்துக்குள்ளே சுற்றுச்சுருங்கல் அசைவு, இந்த அசைவுக்கு என்ன பேரப்பன், சுற்றுச்சுருங்கல் அசைவு. இந்த சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் எங்கே போகுது, இரப்பைக்கு போகுது. உணவு எங்கே போகுது, இரப்பைக்கு போகுது. இரப்பையில் உங்களுக்கு தெரியும் இரப்பை சாரில் ரெண்டு நொதியங்கள் இருக்கும், ஒன்று சாரி பெப்சினண்ட நொதியமும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்க போது, அந்த பெப்சினண்ட நொதியம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரந்து அதோட இந்த இரப்பையும் என்ன செய்யும், இந்த சுற்றுச்சுருங்கல் அசைவு, என்ன பாருங்க தசைகள் சுருங்குற தெளிவாக தெரியுது, ஏன்னா சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் எங்கே வருது, இரப்பைக்கு வருது. இரப்பையிலே ஏற்கனவே இரப்பை சாறு இருக்குது, இரப்பை சாறுகளான் என்ன இருக்குது, அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் பெப்சினண்ட நொதியமும் இருக்குது. விளங்குதோப்பன், பெப்சினண்ட நொதியம் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு நொதியத்தாலும் இரப்பை சமிபாடு ரசாயன சமிபாடு நடக்கிற அதே நேரம் அந்த தசை சுருங்கி விரியுமல்லோ, இரப்பை தசை சுருங்கி விரியுமல்லோ, அதால் என்ன நடக்க போகுது, பொறிமுறை சமிபாடும் நடக்குது. என்ன நடக்குது, பொறிமுறை சமிபாடும் நடக்குது. சரியா, ரைட். அடுத்த பாருங்கோ, சரி, இந்த பொறிமுறை சமிபா இது முடிய எங்கே போகுது, முன் சுருடலுக்கில் போகுது. உணவு எங்கே போகுது, முன் சுருடலுக்கில் போய்க்கல. இங்கே இதில் இருக்கிறது ஈரல், ஈரல் இந்த இதில் இந்த பச்சை கலரில் இருக்கிறது என்ன, பித்தப்பை. சரி, இது முன் சுருடல். சரியா, அடுத்த பாருங்க, சரியா, டியூடனம், டியூடனமெண்ட்டாக என்ன, முன் சுருடல பகுதிக்குள்ளே போய்க்கலஞ்சு பாருங்க, ரைட். ஓகே, இதான் இந்த பைல் டக்ட், பித்தப்பையிலேருந்து வர பித்தக்கான். இது வந்து என்ன செய்யும், கொழுப்பு என்ன செய்யும், குழம்பாக்கும். கொழுப்பு என்ன செய்யும், குழம்பாக்கும். சரியே, அதே நேரம் இங்கே கொழுப்பு குழம்பாக்குற நேரம் என்ன, இன்னொரு காரணம் வந்து சேரும், என்ன அதுக்கு என்ன பேர், இந்த சதைக்கான். என்ன பேர், சதைக்கான். சதைக்கான் தான் வந்து சுரக்குது பாருங்க. அதில் என்ன செய்யும், சதை சாரில் மூன்று நொதியம் இருக்கல்லோ, என்ன அமைலேஸ், இலிப்பேஸ், ட்ரிப்ஸ் ரெண்டு, அந்த நொதியங்களை என்ன செய்யும், அந்த நான் முதல் காட்டின சமிபாட்டு தாக்கங்களை மேற்கொள்ளும். சரியா, ரைட்டா. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகண்டா, இந்த முன் சிறுவுடலுக்களால் எங்கே போப்போ, அதுக்குள்ளால் போப்போ உணவு, சமிபாடு ஸ்மால் இன்டெஸ்டைன் அதாவது சிறுகுடல் பகுதிக்குள்ளால் போப்போம். உணவு என்ன பாருங்க, சிறுகுடல் பாருங்க, இவ்வளோ நீளமாக இருக்கண்டு, கிட்டத்தட்ட 7 மீட்டர் நீளம்னு சொன்னான். ஏன்னா அந்த சிறுகுடலுக்குள்ளால் உணவு போயிக்கல. சரியா, ரைட். இந்த சிறுகுடலில் அகத்துறிஞ்சல் வினைத்திறனை அதிகரிக்கிறதுக்காக தான் அந்தந்த இசைவாக்கங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 7 மீட்டர் நீளம், என்ன சடமுலைகள் இருக்கிறது, அதுகளெல்லாம் பெறும். சரியா, ரைட். இப்போ இந்த சிறுகுடலுக்குள்ளால் எப்படி உணவு போகுதுன்றதை பார்ப்போம். சரியா, ரைட். இதில் பாருங்க, இந்த உணவு கூறு சிறுகுடலுக்குள்ளால் போகுது. சிறுகுடலுக்குள்ளால் போய்க்கல, அந்த சடைமுலைகள் காட்டப்படும் பாருங்கள் தெளிவாக. சரியா, இந்த சடைமுலைகள் என்று சொல்கிறது உங்களுக்கு தெரியும், உணவு சமிபாட்டை வினைத்திறனாக மேற்கொள்வதற்காக இருக்கிற ஒரு கட்டமைப்பு. அதில் ரெண்டு அமைப்பு இருக்கும், ஒன்று பார்க்கலன், ரெண்டாவது குருதிமை. இந்த இதான் சிறுகுடல், என்ன சடைமுலைகள், என்னென்னு சொல்கிறது சடைமுலைகள், இந்த தெளிவாக காட்டிக்கிறேன். இந்த இப்படி இது கோடிக்கணக்கான சடைமுலைகள் இருக்கும். இந்த சடைமுலைகள் இருக்கு, இந்த நடுவில் இருக்குது, இதுக்கு என்ன பேர், என்ன சொன்னது, லக்டியல் பாட்கலன்கள். இது குருதி மைக்குழாய்கள், இந்த சிவப்பு நீளத்தால் காட்டியிருக்க குருதி மைக்குழாய். குருதி மைக்குழாய்களால் ஒரு சக்கரைட்டுகள், அமினோ அமிலம், விட்டமின் கனிவுப்புகள் அகத்துறிஞ்சப்படும். பாட்டிலங்களால் என்ன அகத்துறிஞ்சப்படும், கொழுப்பமிலமும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படும். சரியா, ஓகே. அப்போ பாருங்க, இந்த கூறுகள் அகத்துறிஞ்சப்படுறத தெளிவாக காட்டிக்கிறேன். சரியா, விளங்குதா. அப்போ இனி சிறுகுடலால், சிறுகுடலால் எங்கே போகணும், அடுத்து எங்கே போகணும், பெருங்குடலுக்கு போகணும். எங்கே போகணும், பெருங்குடலுக்கு போகணும். எங்கே போகணும், நம்ம கூறுகள் எங்கே போகணும், அப்போ பெருங்குடலுக்கு போகணும். அடுத்த ஸ்டெப்ஸ் பெருங்குடலில் காட்டும். சரியா, பெருங்குடல் நடக்கிற பிரதான தொழிற்பாடு தெரியும் உங்களுக்கு, இந்த இதான் இந்த குடல் வளரி. இந்த பாருங்க, இதான் இந்த குடல் அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த குடல் வளரி இதுதான். சரியா, அப்போ இதால் வந்து இதுக்குள்ள பெருங்குடலுக்குள்ள போயிக்கல. பெருங்குடலில் பிரதான வேலை என்ன, நீரை மீளாக அகத்துறிஞ்சிடும். சரிதானே,
மீறி நீர் என்ன செய்கிறதுக்கு மீளாக துறிஞ்சுறதான் அவற்றை வேறு இந்த இதுக்குள்ளால் போய்க்கலாம் பாருங்க. இந்த உணவு கூழாக போகுது இங்கே விரைகளில் அதை கட்டியாக செமி சொல்லிட்டா வந்துடும் பாருங்க. உணவாக துறிஞ்சப்பட்டு நீர் மீளாக துறிஞ்சப்பட்டு அகத்துறிஞ்சப்பட்டு என்னவா மாறிக்கொண்டிருக்குது இந்த பாருங்க. இதில் குறை திண்மமாக வந்துடும், இதில் குறை திண்மமாக வந்து இப்படியே வந்து சரி எங்கே இந்த நேர்குடல் இருக்கல்லோ நேர்குடல் என்ற பகுதிக்குள்ளால் என்ன செய்யும் அந்த நேர்குடலில் இருக்கிற தசைகள் இந்த சுருக்கத்தால் நேர்குடல் இந்த தசைகள் இந்த சுருக்கத்தால் என்னவா வெளியேறும் மலமாக வெளியேறும் சரிதானே. என்னவா வெளியேறும் மலமாக வெளியேறும் சரியா ரைட் சரியா. அப்போ இவ்வளோ தான் என்ன இந்த உணவு சமிபாட்டோட சம்மந்தப்பட்ட பகுதி சரியா. உணவு சமிபாட்டோட சம்மந்தப்பட்ட பகுதி இவ்வளோந்தான் சரியா. இன்றைக்கு இந்த பாடம் ஃபுல்லாக நாங்கள் உணவு மனிதன் உணவு சமிபாட்டு தொகுதி சம்மந்தப்பட்ட பகுதிகள் அதுகளில் நடக்கிற தொழிற்பாடுகள் பிறகு உணவு சமிபாட்டின் ஒவ்வொரு பகுதியும் அகத்துறிஞ்சல் இதுகளெல்லாம் பார்த்து கடைசியாக நோய்களும் பார்த்து கடைசியாக ஒரு வீடியோவும் பார்த்துனாங்க சரிதானே. உங்களுக்கு மாணவர்களே உங்களுக்கு நான் நினைக்கிறேன் தெளிவாக மிக தெளிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் சரிதானே. அதாவது ஒவ்வொரு பகுதிகளும் தெளிவான விளக்கம் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற ரசாயன சமிபாடுகளின் தாக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும், நோய்கள் தெரிஞ்சிருக்கணும், நோய்களுக்கான காரணம் அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரியா ரைட் ஓகே. இன்னொரு நாங்கள் பாடப்பிறப்பில் சந்திக்கும் வரை இன்னொரு பாடப்பிறப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.